கௌதம் மேனன் மற்றும் சிலம்பரசனோட காம்போவில் முன்னதாக விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படமும் அச்சம் 80 மடமேடா திரைப்படமும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் அடிச்சிருந்துச்சு. அடுத்ததாக சிம்பு மற்றும் கௌதம் மேனனோட கூட்டணியில் உருவாக இருக்க திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் மூலமாக ஐசரி கணேஷ் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் உலகம் ஃபுல்லாகவே கவனத்தை பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற பெயரில் ஈழத்தமிழரான மதிசுதா என்பவர் ஒரு படத்தை எடுத்து முடித்து வியாபார வேலைகளெல்லாம் தொடங்கிட்டாரு. இந்த அறிவிப்பு வெளியானதால் பிஸ்னஸ் வேலைகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு புகார் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு மதிசுதா. இணையத்திலையும் மதிசுதாவுக்கு ஆதரவாக குரல்கள்லாம் எழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த வெந்து தணிந்தது காடு படத்தோட இயக்குனர் மதுசுதான்றவர் ராஜீவ் கொலை வழக்கில் சிக்கி 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்க சாந்தன் என்பவரோட தம்பி தான் இந்த மதிசுதா. இந்த தலைப்பு பிரச்சனையை தீர்க்க ஐசரி கணேஷ் மதுசுதாவோட திரைப்படத்தின் வியாபாரத்துக்கு நானே உதவி பண்ணுறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதனால் இப்போதைக்கு அதே தலைப்பில் ரெண்டு படங்களுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.